சென்னை முதன்மை உமர்வு நீதிமன்றத்தில் நடிகை த்ரிஷா குறித்து சர்ச்சையாக பேசிய விவகாரத்தில் மன்சூர் அலிகான் முன்ஜாமீன் கோரி மனு அளித்திருக்கிறார். சென்னை முதன்மை உமர்வு நீதிமன்றத்தில் மன்சூர் அலிகான் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன் வணக்கம். இந்த வழக்கு குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். நடிகை த்ரிஷா குறித்து சர்ச்சைக்குரிய வகையில மன்சூர் அலிகான் கருத்து தெரிவித்த விவகாரத்துல மன்சூர் அலிகான் இன்று காலை 11 மணி அளவில் 1000 விளக்கு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஆஜராகும்படி 41A என்று சொல்லக்கூடிய நோட்டீஸ் ஆனது காவல்துறை சார்பாக அவரது மனைவிடம் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில மன்சூர் அலிகான் அமர்வு நீதிமன்றத்துல முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருப்பதாக காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு காவல் நீதிமன்றத்துல எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நடிகர் மன்சூர் அலிகான் சமீபத்துல நடிகை த்ரிஷா குறித்து சர்ச்சைக்குரிய வகையில பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்த வீடியோ தொடர்பாக நடிகை த்ரிஷா மன்சூர் அலிகான் கண்டனத்தை தெரிவித்த நிலையில த்ரிஷாவுக்கு ஆதரவாக பல்வேறு திரைப்பிரபலங்களும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வந்தார்கள். நடிகர் சங்கமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் இல்லை என்றால் நடிகர் சங்கத்திலிருந்து நீக்கப்படுவார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் மன்சூர் அலிகான் தரப்புல மன்னிப்பு கேட்க முடியாது எனவும் தான் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் பதிலடி கொடுத்திருந்தார். இதனிடையே நடிகர் மன்சூர் அலிகான் மீது 2 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து 1000 விளக்கு போலீசார் வந்து நடவடிக்கை எடுத்திருந்தார்கள். குறிப்பாக தேசிய மகளிர் ஆணையம் டிஜிபிக்கு அறிவித்திருந்தது அடிப்படையில இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. பாலியல் ரீதியாக பெண்களை குறிப்பிடுதல், பெண்ணை இழிவுபடுத்திய இந்த 2 பிரிவுகளில் 1000 விளக்கு அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்தார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக மன்சூரிடம் விசாரணை மேற்கொள்வதற்காக சென்னை காவல்துறை இன்று காலை ஆஜராகும்படி அவருக்கு 41A என்று சொல்லக்கூடிய நோட்டீஸ் ஆனது அவரது மனைவிடம் வழங்கப்பட்டது. அப்பொழுது மன்சூர் அலிகான் அவர் வீட்டில் இல்லாத நிலையில இன்று அவர் வந்து ஏற்கனவே முன்ஜாமீன் பெற்றிருப்பதாகவும் அதனால் இன்னைக்கு விசாரணைக்கு ஆஜராக மாட்டார் என்றும் அமர்வு நீதிமன்றத்தில் இந்த முன்ஜாமீன் ஆனது தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதற்கு தாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க இருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி கதிரவன்.